பிடிஎஸ் அன்பீதிங்களை வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்திருக்க அண்ட் இனிமேல் ஸ்பெஷலாக இருக்க போகிற ஜங்குக்கோட நியூஸ் அவங்களோட ட்ரீசர் தான். ஸோ 3D சொல்கிற மாதிரி மூணு டைரக்ஷன்லேருந்து உங்கள் காதில் திருடி கொண்டு போய் எங்கே பதுக்க போகிறான்னு தெரில. அப்படிப்பட்ட ஒரு வைபாக இருக்க சாங் தான் வந்திருக்கு, அதோட ட்ரீசர் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரீசரை கொஞ்சம் டீகோட் பண்ணுவோமே வாங்க. அண்ட் சீரியஸ்லி இது எல்லா சாங்கையும் தூக்கி சாப்பிட போகிற மாதிரி இருக்குது. 7 சாங்லாம் என்னடா இது, நீ இந்த சாங்கு வைப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இந்த சாங் ரெடியாக இருக்குது. பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் லுக்கில் என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு தோணுதை நான் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க. ஸோ நடந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜங்குக் வேறு லெவல் என்ட்ரி கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா, வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் எடுத்துனே 3D வெர்ஷனில் தான் சாங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, ஒரு ஒயிட் லுக், அதாவது என் காதல் தூய்மையானதரா பியூர் லவ்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, வந்து ஒரு ஒயிட் கோட்டை போட்டு ஒரு 3D ஸ்டெப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வேர்ட்டிக்கலாக ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், மேலே ஏற மாதிரி இருக்கும், 3D வெர்ஷனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டெப்ஸில் ஏற மாதிரி ஃபஸ்ட் கிளிப் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட செகண்ட் கிளிப் வந்து விட்டுறா இருக்கப்போது ஜங்குக்கோட என்ட்ரியான் பார்க்குறப்ப தான் ஒரு ட்விஸ்ட் கிடைக்குது. ஒரு பெரிய வேனில் பார்த்திங்கன்னா வந்து ஹியூஜ் மெம்பர் ஆஃப் ஒரு நிறைய பீப்புள்ஸ் வந்து ஒரு டிரைவ் மாதிரி வந்து இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டியூனோட வைப் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வைப்பை கேட்குறப்ப நமக்கு டான்ஸ் ஆடணும் போல தான் சொல்லுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா என் தலைவனோட என்ட்ரி, அதாவது என்ன வேணால் பிஜிஎம் போட்டுக்க செட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து இப்போ இருக்க எல்லா வில்லனையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஹேமரை தூக்கி வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு சுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கழுத்தில் வச்சு கேஜிஎஃப் என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு என்ட்ரியை கொடுத்து வருவார். நான் என்னமோ சண்டைக்கு போகிறாரு தான் நினச்சேன், பட் அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் லுக்கில் இருந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இதை ஒர்க் அவர் ரீப்ரசென்ட் பண்ணுறாரா, இல்லை வந்து ஒரு ஃபைட்டர் ரீப்ரசென்ட் பண்ணுறாரா, இல்லை நான் வந்து ஒரு கேங்ஸர் அப்படின்னு சொல்லி ரீப்ரசென்ட் பண்ணுறாருன்னு சொல்லி தெரில. ஏன்னா அதுக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ரேப்பர் இருக்கான்னு சொல்லியிருந்தேன், இந்த ஸோ அமெரிக்கன் ரேப்பர் அண்டு சிங்கர். ஸோ அவர் கூட உட்காந்து இந்த நட ரோட்டில் செஸ் விளாண்டுட்டு இருப்பார். ஸோ அந்த டைமிங்கே ஸ்டாப் பண்ணுவார். ஸோ வந்து இதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணுன்னு சொல்ல, சாங் வந்தால் தான் தெரியும். பட் சாங்கோட வைபெல்லாம் கேட்குறப்ப வந்து வேறு லெவலில், ஒரு கிளாஸி ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸாக தான் இருக்க போது. இந்த சாங்கில் வந்து பாட்டி வைப் பண்ணுறது கேட்குற மாதிரி இருக்க போது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி 3D மீனிங் நீங்கள் என்னவாக இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கும் கன்ஃபியூஷன் தான் வந்துட்டுருக்கு, நம்மளா ஒரு 3D லவ் அப்படி இப்படி சொல்லிட்டு வச்சு வச்சுக்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாங் எப்படி இருக்க போது, ட்ரீஸரை பார்த்து உங்களை என்ன தோணுது, அண்ட் இந்த டைட்டிலுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? இன்டெலிஜென்ட் கைஸ், நீங்கள் தான் ரிடக்டிவ் ஏஜஸ் நீங்கள் தான். ஸோ இதே மாதிரி ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லைக் எழுதிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்பெஷல் நியூஸ் உங்களுக்கு ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு விடைபெறதான். ஆஜ் லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.